ஓம் சாந்தி. 16/4/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சத்துவப்பிரதானம் ஆக வேண்டும் என்றால் பாபாவை அன்பாக நினைவு செய்யுங்கள். பாரஸ்நாத், அதாவது தங்கமாக மாற்றக்கூடிய சிவபாபா உங்களை பாரஸ்புரிக்கு, அதாவது தங்க யுகத்திற்கு எஜமானர்கள் ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு தாரணையின் மூலமாக மகிமைக்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள்? பதில்: மிக மிக பணிவானவர்களாக ஆகுங்கள். எந்த ஒரு விஷயத்தின் அகங்காரமும் இருக்கக்கூடாது. மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். அகங்காரம் வந்தது என்றால் எதிரியாக ஆகிவிடுவார்கள். தூய்மையின் விஷயத்தின் ஆதாரத்தில்தான் உயர்ந்தவர்களாக அல்லது தாழ்ந்தவர்களாக ஆகிறீர்கள். எப்போது தூய்மையாக இருக்கிறீர்களோ அப்போது மதிப்பு மரியாதை இருக்கிறது. எப்போது தூய்மையற்றவர்களாக ஆகிறீர்களோ அப்போது அனைவருக்கும் தலைவணங்குகிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், பக்தி மார்க்கத்தில் அநேக பெயர்களில் பலவிதமான சித்திரங்கள் உருவாக்கி விடுகிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் பாரஸ்நாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருக்கு மிகப்பெரிய கோவில் இருக்கிறது. கண்டிப்பாக பாரஸ்நாத் என்று சிவபாபாவை தான் சொல்ல முடியும். அவர்தான் மனிதர்களை பாரஸ் புத்தியுடையவர்களாக, அதாவது தங்க புத்தியுடையவர்களாக மாற்றுகிறார். உண்மையிலும் பாரஸ் மணி அப்படின்னா டச் ஸ்டோன் அப்படின்வாங்க. அந்த மணியினுடைய தொடர்பில் எந்த மெட்டல் வந்தாலும் அது பாரஸாகவே மாறிடுறது. அதுபோல பாபாவுடைய தொடர்பில் யார் வந்தாலும் அவங்க என்ன ஆயிடுவாங்க? தேவதைகளாக, தங்க புத்தியுடையவர்களாக ஆயிடுவாங்க. தங்க யுகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க. ஆகையால பாரஸ்நாத் அப்படின்னு சிவபாபாவுக்கு தான் கண்டிப்பாக சொல்ல முடியும் அப்படின்றார். எனவே மனிதர்களுக்கு முதல் முதலில் இதை புரிய வைக்க வேண்டும். அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், பிறகு முழு உலகமும் இருக்கிறது என்று புரிய வைக்க வேண்டும். சிவபாபாவை தான் பகவான் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒருவர்தான். ஆனால் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அநேக பெயர்களை வைத்துவிட்டார்கள். இப்போது நீங்கள் ஒருவேளை கோவில்களை பார்க்கிறீர்கள் என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், பரமாத்மா, நிராகாரர், பரம்பிதா பரமாத்மா என்று புரிய வைப்பீர்கள். அவருக்கு ஞானக்கடல், சுகக்கடல் என்றும் மகிமை இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் ஒருவருக்கு அநேக சித்திரங்கள் இருக்கிறது. ஞான மார்க்கத்தில் ஞானக்கடல் ஒருவர்தான். அவர்தான் பதித்த பாவனர், அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமாத்மா, நினைத்து நினைத்து சுகம் அடையுங்கள் என்று அவருக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பாபாவையே நினைவு செய்யுங்கள். அப்போது உடலின் உபாதைகள், துன்பங்கள் நீங்கும். பிறகு ஜீவன் முக்தி பதவியை அடையுங்கள். அதாவது நினைக்க நினைக்க சுகம் அடையுங்கள் அப்படின்னு அந்த பாட்டில் வரும். அதுக்கு பாபா சொல்லிட்டிருக்கிறார். யாரை நினைக்கணும்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், பதித்த பாவனர், ஞானக்கடல், சுகக்கடல், அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல், அவரை நீங்கள் நினைச்சிங்கன்னா தான் உடல் உபாதைகள், தொந்தரவுகள், துன்பங்கள் என்னென்ன இருக்குமோ எல்லாம் நீங்கிடும். அதுக்கப்புறம்தான் ஜீவன் முக்தி பதவி அடைவீங்க. சுகம் அடையுங்கள் அப்படின்னா ஜீவன் முக்தி பதவி அடையுங்கள் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். பாபாவின் மூலம் இந்த சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. அதனால தான் பக்தியில் அப்படி பாடியிருக்காங்க. நிறைய சுகம் கிடைக்கிறது. எப்போது சுக உலகம் ஸ்தாபனையாகி விடுகிறதோ அப்போது மோசமான சீச்சி ஆத்மாக்கள் தண்டனை அடைந்து திரும்பி சென்று விடுவார்கள்.
அவரவர்களுடைய செக்ஷனில் சென்று இருந்து விடுவார்கள். அதாவது அங்கே எல்லாமே செக்ஷன் வைஸாக தான் இருக்கும். பக்தி மார்க்கத்தினுடைய ஆத்மாக்கள், சன்னியாசிகள், இல்லை கலியுகத்தினுடைய ஆத்மாக்கள், இது போல் செக்ஷன் வைஸாக இருக்கும். யார் யார் எந்த செக்ஷனை சார்ந்தவர்களோ அவங்க கரெக்டாக தண்டனை அடைஞ்சு அங்கே போயிட்டு இருப்பாங்க அப்படின்றார். அதனால தான் இந்த உலகம் சுகமான உலகமாக இருக்கும், இப்படிப்பட்ட ஆஸ்தி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சிவபகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் யோக அக்னியின் மூலம் பாவ கர்மங்கள் அழிந்து போகும், இதுவும் கீதைதான் என்று சொல்லுங்கள். அதாவது தேகம், தேக சம்பந்தங்கள் அனைத்திலிருந்து விடுபட்டு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து இறைவனை நினைப்பது, இதுதான் மன்மனாபவா, இதுதான் ராஜயோகம். கீதையிலையும் இதுதான் சொல்லியிருக்கு, ஆகையில் இதுவும் கீதை தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, புரிய வைங்க அப்படின்றார். காமசிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாகி விட்டார்கள். இப்போது கருப்பிலிருந்து வெள்ளையாக எப்படி ஆகுவது? அதை பாபாதான் கற்றுத்தருகிறார். அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மை ஆகிறது, இது வேறு யாரும் சொல்லி கொடுக்க முடியாது. அந்த உரிமை அல்லது அந்த அத்தாரிட்டி பாபா கிட்ட தான் இருக்கு. இப்போது சதோ பிரதான பாரஸ்நாத்தாக ஆக வேண்டும் என்றால் பாபாவை மிகவும் அன்பாக நினைவு செய்யுங்கள். அவர்தான் அனைவருடைய துக்கத்தையும் நீக்கக்கூடியவர். அதாவது ஷிவ் பாபாவை பாரஸ்நாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் எல்லாருடைய புத்தி தங்க புத்தியாக மாற்றார், பாரஸாக மாற்றார் அவருடைய தொடர்பின் மூலமாக. இந்த இடத்துல பாபா நீங்கள் கூட சத்துவ பிரதான பாரஸ்நாத்தாக ஆகணும் அப்படின்றார். அப்படின்னா அந்த பாரஸ் புரிக்கு தகுதியானவர்களாக ஆகணும். பாபா ஸ்தாபனை செய்கிற அந்த உலகத்துக்கு பேர் பாரஸ்புரி. அப்போ அந்த பாரஸ்புரியில் இருக்கிறவங்க யார்? பாரஸ்நாத் இல்லையா? ஆகையில் சத்துவ பிரதான பாரஸ்நாத்தாக ஆகணும் அப்படின்றார். அப்படி ஆகிறதுக்கு அன்பாக பாபாவை நினைவு செய்யணும். இது முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது, இதை மலர்கள் நிறைந்த தோட்டமாக மாற்றுவதற்கு பாபா வந்திருக்கிறார். பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். அதாவது நான் இந்த சாதாரண வயதானவரின் உடலில் பிரவேசமாகிறேன், அவர் தன்னுடைய பிறவிகளை பற்றி தெரிந்திருக்கவில்லை என்று தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். இப்போது ஷிவ் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் துன்பம் விலகிவிடும். சன்னியாசிகள் தூய்மையாகும் போது அவர்களுக்கு எவ்வளவு புகழ் ஏற்படுகிறது, அனைவரும் தலை வணங்குகிறார்கள். ஆக தூய்மையின் விஷயத்தில்தான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆகிறார்கள். தேவதைகள் முற்றிலும் உயர்ந்தவர்கள், சன்னியாசிகள் ஒரு பிறவி தூய்மையாகிறார்கள், பிறகு அடுத்த பிறவியில் விகாரத்தின் மூலம்தான் பிறக்கிறார்கள். நீங்கள் இப்போது படிக்கிறீர்கள், பிறகு படிப்பிக்கவும் செய்கிறீர்கள். சிலர் படிக்கிறார்கள், ஆனால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடிவதில்லை. ஏனென்றால் தாரணை ஆகுவதில்லை. உங்களுடைய அதிருஷ்டத்தில் இல்லை என்றால் பாபா என்ன செய்ய முடியும்? ஒருவேளை பாபா அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்தால் அனைவரும் ஸ்காலர்ஷிப் பெற்று விடுவார்கள். பக்தி மார்க்கத்தில் அப்படி ஆசீர்வாதம் செய்கிறார்கள், சன்னியாசிகள் கூட அப்படி செய்கிறார்கள். அவர்களிடம் சென்று எங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று கேட்பார்கள். அவர்களும் நல்லது, உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் என்பார்கள். பெண் குழந்தை பிறந்தால் அது விதி என்று சொல்வார்கள். ஆண் குழந்தை பிறந்தால் ஆஹா ஆஹா என்று காலில் விழுந்து கொண்டே இருப்பார்கள். சரி, ஒருவேளை இறந்துவிட்டால் அழுது புலம்புவார்கள், குருவையும் திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அதாவது குரு அப்படின்னு சொல்லும் போது இங்கே ரெண்டு வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் குருவினுடைய கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க,
சில நேரத்தில் குருவின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாபா ஆசீர்வாதம் செய்துட்டு எல்லாரையும் நான் வந்து பாஸ்வித்தானர் ஆக்க முடியாது, லக்ஷ்மி நாராயணராக ஆக்க முடியாது, அதனால் நான் ஆசீர்வாதம் செய்ய மாட்டேன், ஆனால் கிருபை காட்டுவேன். கிருபை காட்டுறதுன்னா என்ன? பாபா நம்முடைய க்வெஸ்சன் பேப்பர் லீக் பண்ணிடுறார், அவுட் பண்ணிடுறார். அதாவது எக்ஸாமில் இந்த க்வெஸ்சன் தான் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டார். அதே நேரத்தில் அதுக்கு இந்த ஆன்சர் தான் அப்படின்னு அதையும் புரிய வைக்கிறார். அதாவது க்வெஸ்சனையும் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் இப்படி எழுதணும்னு சொல்லி ஆன்சரையும் வந்து சொல்லிடுறார். அந்த ஆன்சர் எழுதுவதற்கான விதிமுறையும் சொல்லிடுறார். அப்படின்னா இந்த முயற்சியை செய்யுங்க, அப்போது நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவீங்க, இந்த க்வெஸ்சனில் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு அதையும் சொல்கிறார். க்வெஸ்சனையும் அவுட் பண்ணுறார், ஆன்சரையும் சொல்கிறார், விதிமுறையும் சொல்லி கொடுக்குறார். ஆனால் எக்ஸாம் எப்போன்றது மட்டும்தான் சொல்ல மாட்டார். அதனால் பாபா வந்து சத்குரு ரூபத்தில் கிருபை காட்டுறார். மற்றபடி நாம் முயற்சி செய்து படித்து பாஸ் ஆகணும், அதனால் நான் ஆசீர்வாதம் செய்ய முடியாது, சன்னியாசிகள் வேணால் செய்வாங்க, நான் செய்யறதில்லை அப்படின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் பணிவானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் கூட அகங்காரம் இருக்கக்கூடாது. இப்பொழுதெல்லாம் யாரிடமாவது கொஞ்சம் அகங்காரம் காட்டினீர்கள் என்றாலும் விரோதம் அதிகமாகிவிடும். மிகவும் இனிமையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக அதிசயத்தை காட்டக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதாவது ஒரு சிலர் வந்து ஞானத்தை ரொம்ப நல்லா சொல்லுவாங்க, அந்த திறமை இருக்கும் அவங்களுக்கு. அதனால் யார் நல்ல நல்ல லெக்சர்ஸ் பண்ணுறாங்களோ, சீனியர்ஸ் தாதிமார்கள் எல்லாமே அவங்கள பார்த்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்றது கேட்டு நீங்களும் கற்றுக்கோங்க அப்படின்றார். மற்றபடி மனிதர்கள் நிறைய கேள்விகள் கேட்பார்கள், ஆகையால் முதலில் மன்மனாபவ அகங்கள் என்று சொல்லுங்கள். பாபாவை தெரிந்து கொள்வதின் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொண்டு விடுவீர்கள் என்று சொல்லுங்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், சேவைக்கான யுக்தியை கற்றுக்கொண்டு மிக மிக புத்திசாலிகளாகவும் அதிசயத்தை காட்டக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும். தாரணை செய்து பிறகு மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். படிப்பின் மூலம் தன்னுடைய அதிருஷ்டத்தை தானே உருவாக்கி கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கூட அகங்காரத்தை காட்டக்கூடாது. மிக மிக இனிமையானவர்களாகவும் பணிவானவர்களாகவும் ஆக வேண்டும். மாயை எனும் முதலையிடமிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். வரதானம், நடந்து முடிந்தவைகளை உயர்ந்த விதி மூலமாக கடந்து சென்று நினைவு சின்ன சொரூபத்தை உருவாக்கக்கூடிய பாஸ்வித்தானர் ஆகங்கள், அதாவது மதிப்புடன் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் ஆகங்கள். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்தது நடந்துவிட்டது, அப்படி நடக்க வேண்டிதான் இருந்தது. காலம் மற்றும் காட்சிகள் எல்லாமே கடந்து சென்றுவிடும். அதாவது டைமும் சரி சீன்ஸும் சரி எல்லாமே பாஸ் ஆகிட்டே இருக்க அப்படியே இருக்காது. ஆனால் பாஸ் வித் ஆனர், அதாவது மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவராகி ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது நேரத்தையும் கடந்து செல்லுங்கள். அதாவது நடந்து முடிந்தவைகளை உயர்ந்த விதி மூலமாக கடந்து செல்லுங்கள். நடந்து முடிந்தவைகளை நினைவில் கொண்டு வந்த உடனே ஆஹா ஆஹா என்ற வார்த்தைகள் இதயத்திலிருந்து வெளிப்படட்டும். மற்ற ஆத்மாக்கள் உங்களுடைய நடந்து முடிந்த கதை மூலமாக பாடம் கற்றுக்கொள்ளட்டும். அதாவது ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துடுச்சுன்னா எனக்கு இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது,
இது எனக்கு ஒரு பாடம், அது ஓகே. ஆனால் என்னுடைய இந்த கதையின் மூலமாக மற்றவங்க கூட கற்றுக்கணும், அவங்களுடைய கஷ்டங்களை வந்து ஈஸியாக கடந்து போகணும், இது அவங்களுக்கு ஒரு பாடம் இல்லையா? அதனால பாபா உங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்றார். பாடம் கற்றுக்கட்டும், இவங்களுக்கும் இப்படி நடந்தது, இதுலேயும் இவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க, அதையும் அவங்க கடந்து வந்திருக்காங்க, அப்போ நம்முடைய விஷயம் என்ன பெரிய விஷயம், அப்படி மற்றவங்க நினச்சி அவங்களும் முன்னேறணும். பிரம்மா பாபனுடைய வாழ்க்கை வரலாறு, எங்கேத்தினுடைய ஹிஸ்ட்ரி, தாதிமார்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கேட்கும் போது அவங்கள எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் கேட்கும் போது நமக்கு எவ்வளோ வந்து கான்ஃபிடென்ஸ் வருது இல்லையா? நாம் கூட நல்லா சென்டர்ஸ் நிர்வாகம் பண்ணணும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நமக்கு ஒரு பாடமாக இருக்கு இல்லையா? அதே போல் நாம் எப்படி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி அதை கடந்து வரோன்றது மற்றவங்களுக்கு கூட ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்றார். அதாவது உங்களுடைய கடந்த காலம் நினைவு சின்ன சொரூபமாக ஆகிவிட வேண்டும். அப்பொழுது கீர்த்தனை, அதாவது புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: சுய நன்மைக்கான உயர்ந்த திட்டத்தை உருவாக்குங்கள், அப்போது உலக நன்மைக்கான சகாஷ் கிடைக்கும். இன்றைய அவ்யக்த சமிகை: பிராமணர்கள் என்றால் அனைவருடைய மனதிற்கு பிடித்த சுபாவம் சம்ஸ்காரம் உடையவர்கள். 95%, அதாவது பெரும்பான்மையானோரின் மனதிற்கு பிடித்தமானவர்களாக அவசியம் ஆக வேண்டும். மனதிற்கு பிடித்தவர்கள் என்றால் சதா அனைவரிடமும் லைட்டாக இருக்க வேண்டும், அதாவது லேசாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து, கர்மத்திலிருந்து, மேலும் உள்ளுணர்விலிருந்து அந்த லேசான தன்மை அனுபவம் ஆக வேண்டும். அதாவது நீங்கள் மற்றவங்களோடு பேசும் போது, மற்றவங்களுடைய விவகாரம் செய்யும் போது, அல்லது உள்ளுணர்விலிருந்து கூட அந்த லைட்னஸ் வந்து ஃபீல் ஆகணும், அனுபவம் ஆகணும் அப்படின்றார். உங்களுடைய கர்மம் பிறருடைய உள்ளுணர்வை மாற்றிவிட வேண்டும், அதற்கு பொறுமை சக்தியை தாரணை செய்யுங்கள். யார் எப்படிப்பட்ட சம்ஸ்காரமுடைய அல்லது மற்ற விஷயங்களுக்கு வசமான ஆத்மாவாக இருந்தாலும் அந்த ஆத்மாவிற்கும் கூட சகயோகம் கொடுங்கள், அதாவது உதவி செய்யுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. யாருடைய எல்லைக்கு உட்பட்ட சம்ஸ்காரமும் உங்கள் மீது பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்த முகவரி சொன்னால் பாலொழுக அன்பு குழந்தா தந்தாயே.
கொண்டு கண்டேன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தீனொழுகையின் தன் முகவரே சொன்னாய், பாலொழுகை அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், கண்டே உன்னை, ஞான கண் கொண்டு கண்டே.